தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பொது காலம் இரண்டாம் வாரம், ஜனவரி மாதம் 22ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம். தம்மிடம் இருக்கும்படி தாம் விரும்பியவர்களை அழைத்தார். புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்துதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே. பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடையை போன்றோர் என பொருள்படும் பொவர்னேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா,
அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியா இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத் என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை 2021 நற்செய்திக்கான சிந்தனை. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை செய்வதற்கு தன் உடன் உழைக்கவும் தன்னை பின்பற்றி தனக்கு பின்னால் தம்முடைய இறைப்பணியை செய்வதற்கும் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கின்றார். 12 திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இவர்களை அவர் பெயர் பெயராக சொல்லி அழைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் 12 பேர் என்றாலும் இயேசுவை பின்பற்றி முக்கியமான சீடர்கள் 72 பேர். மேலும் இயேசுவுடைய பேச்சு கேட்பதற்காக அவருடைய பிரசன்னத்தில் இருந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த நூற்றுக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றவும் செய்தார்கள் என்பது உண்மைதான். இயேசுவின் பெயரால் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருமே இயேசுவின் சீடர்களாக இயேசுவுடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய அப்போஸ்தலர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் இயேசுவின் பெயரால் பெற்றுக்கொண்ட அந்த ஞான ஸ்நானம் திருமுழு நம்மை இயேசுவின் மாற்றுகிறது. அந்த நற்செய்தியையும் அவருடைய போதனைகளையும் நாமும் கடைபிடித்து பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். அப்படி பார்க்கும்போது நாமும் அப்போஸ்தலராக திருத்தூதராக வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசு 12 அப்போஸ்தலர்களை திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் நற்செய்தியில் வாசிக்கின்ற அந்த நேரத்தில் அந்த 12 பெயர்களோடு நம்முடைய பெயரையும் சேர்த்து வாசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆக 13வது திருத்தூதராக நீங்களும் நானும் வாழ வேண்டும். அந்த 12 பெயர்களோடு நம்முடைய பெயரையும் சேர்த்து நான் ஒரு 13வது திருத்தூதர், 13வது அப்போஸ்தலர் என்ற உணர்வு நம்மிடம் வர வேண்டும். இந்த உணர்வோடு நாம் வாழும்போது நம்முடைய சொல், செயல், சிந்தனை இவற்றில் இயேசுவிற்கு சாட்சியாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நாம் உணர்வோம். அதன்படி வாழ முயற்சி செய்வோம். அந்த முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பு இயேசுவே, உம்முடைய பெயரில் உமக்காக உம்மோடு நான் வாழுவேன் என்று திருமுழுக்கு பெற்றதன் மூலமாக உம்முடைய சீடனாக சீடத்தியாக நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றேன். உம்முடைய நற்செய்தியை பிறருக்கு எடுத்துச் சொல்லவும் உம்முடைய போதனைகளை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாக பிறருக்கு அறிவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை உணரவும் இதன் மூலமாக நானும் ஒரு திருத்தூதராக அப்போஸ்தலனாக வாழ அழைக்கப்படுகிறேன் என்று ஆழமாக உணர்வும் செய்திருளும். அந்த உணர்வோடு என்னுடைய அன்றாட வாழ்வில் உமக்கு சாட்சியுள்ள மகனாக மகளாக வாழ எனக்கு அருள் செய்வீராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நானும் 13வது திருத்தூதர் அப்போஸ்தலர் என்ற உணர்வோடு அன்றாட வாழ்வில் வாழ்ந்து இயேசுவிற்கு சாட்சிகளாக நாம் வாழ்வோம்.